RGB Lazer projector உங்க தியேட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. அது 2.0 காக பண்ண ஒரு விஷயமா? வெற்றி வீல் இன்னைக்குமே வந்து ஆடியன்ஸ்க்கு பெஸ்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த RGB லேசரோட ஹைலைட்டே வந்து மோர் தென் 2D. 2Dல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20-25% தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். பட் 3D இட்ஸ் ஆல்மோஸ்ட் ட்வைஸ். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு ஐமேக்ஸில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 3D வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இந்தியன் ஃபிலிம்ஸ்லேயே 3D வந்து இந்த படத்தில் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. டெப்த்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஹைலைட்டிங் ஃபேக்டர் இஸ் த 3D. ஸோ ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. தட் இஸ் அவங்களே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ஸோ நிறைய பேருக்கும் தெரியாது இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் லேசர் பட்ஜெட் போட்டுருக்கோம் ஒன்றும் தெரியலை. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, என்ன இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இதுக்கு முன்னாடி 3D படம் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு இல்லையுன்னு சொல்லிட்டு தேர் வெரி ஹாப்பி அபவுட் த மூவி அண்ட் அஸ் வெல் அஸ் தி ப்ரொஜெக்ஷன். RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்ல கிளாரிட்டி கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாக நல்லா இருந்தது. இந்தியாவிலே இங்கே தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா 3D ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா கண்ணுக்கு மாதிரி வந்து இருக்குது 2.0 அப்படிங்கிற ஒரு டைட்டில். இங்கே யாருமே இந்த அளவுக்கு செலவு பண்ணல சார். அதான் மெயின் இது எல்லாமே நம்மளுக்காக தான் பண்ணுறாங்க, ஆடியன்ஸ்க்காக தான் பண்ணுறாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு சார். இது டால்பி சவுண்டோட லேசர் இது போடுறப்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதோட இது இதுக்கு முன்னாடி பார்த்த 3Dயோட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. கன் மாதிரி கையில் சுடுறது அது செம்மையாக இருந்தது. தியேட்டரில் பார்க்காம பைரசியில் பார்க்குறவங்கள திரும்பியும் தியேட்டரில் பார்க்க வைக்க இந்த டெக்னாலஜி எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணும்? கண்டிப்பாக தொலைஞ்சு போன ஆடியன்ஸ் தான் வந்து முதல் அவதார் படத்தை வந்து எல்லாருமே தியேட்டரில் வந்து சிடியில் பார்க்க முடியல. ஏன்னா அந்த டெக்னாலஜி அந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் வந்து பண்ணும்போது அவங்க திருட்டு வீடு சீலே அவனால் எப்படி பார்க்க முடியும், அவனால் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அதுதான் வந்து 3Dயோட ஹையஸ்ட் பாயிண்ட். ஏன்னா வந்து எவ்வளோ வீட்டில் வந்து 3D டிவி இருக்கும், ஒரு மிஞ்சு போனால் ஒரு 2%, 3% தான் இருக்கும். அது 3D டிவி இருந்தால் கூட அதுக்கான கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட்டும் அவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ 3D படம் வந்தாலே நீங்கள் தியேட்டரில் வந்தால் பார்க்க முடியும். ஸோ 3D இஸ் ஆக்சுவலி பிக்கஸ்ட் புல் ஃபார் கஸ்டமர்ஸ் டு கம் டு த தியேட்டர் அண்ட் வாட்ச். இதை வந்து ஆடியன்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இங்கே தியேட்டருக்கு வந்து பார்த்து. இந்தமாரி தமிழ் ராக்கர்ஸ்ட்டை பார்க்குறதுலாம் வேணாம், கண்டிப்பாக தியேட்டர்லாம் வந்து பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து படம் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து படம் பாருங்கள். தயவு செய்து பைரஸ் என்கரேஜ் பண்ணாதீங்க. சினிமா வளர்கிற அதே சமயத்தில் டெக்னாலஜியும் வளருது. இதனால ஆடியன்ஸ்க்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? ஏர்லியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டரும் ஒரு சீட்டு மட்டும் போட்டால் வந்து தியேட்டர் ஓட்டிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து வேறு ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஏசி மேக்ஸிமம். பட் டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா வந்து சினிமா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் மூவி வாட்சிங். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் வரையே வந்துட்டுருக்கு. இனிஷியலாக வந்து இட் ஸ்டார்டட் ஆஃப் டிடிஎஸ்லேருந்து அப்புறம் டால்பி வந்துட்டு அட்மாஸ் வந்துச்சு. அதே மாதிரி ப்ரொஜெக்ஷனில் வந்து டிஜிட்டல் வந்துச்சு, டிஜிட்டல்லேருந்து நெக்ஸ்ட் 3Dக்கு போனாங்க. ஸோ இதில் இன்னும் பெட்டராக கொடுக்கலாம், பெட்டராக கொடுக்கலாம். மெயின் திங் இஸ் யாருமே வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுத்துடக்கூடாது. அப்படி நீ உங்களுக்கு வீட்லேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் நாளைக்கு தியேட்டருக்கு வர மாட்டீங்க. ஸோ வி வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் 2.0 வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. சரி, அப்போது வாட் இஸ் த நியூ அப்கிரேட்? நீங்கள் 2.0 நீங்கள் மற்ற ஸ்க்ரீன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D படம் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். பட் நீங்கள் லேசரில் பார்த்தீங்கன்னா ஷங்கர் சாரோட இமேஜினேஷன் என்ன, எனக்கு இப்படி தான் அந்த ஆடியன்ஸ்க்கு எடுக்க நான் கொடுக்கணும், அவரோட ப்ராடக்ட்டை நாங்கள் அப்படியே உங்களுக்கு டெலிவர் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் லேசர் ப்ரொஜெக்ட். எல்லாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வெற்றி தியேட்டரில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி 3D படம் பார்த்துருக்கேன், அதில் அவ்வளோ எஃபெக்ட்லாம் இல்லை, இதில் வந்து பயங்கர எஃபெக்டாக இருந்துச்சு, அக்யூரேட் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. 2.0 படத்தை பேஸ் பண்ணி இந்த டெக்னாலஜியை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் தியேட்டரில். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு மீட்டு கொடுத்துருக்கு? தியேட்டர் ஓனர்ஸ் இப்போ பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் யாருமே ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறது இல்லை. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி நம்பர் 1 இன் தர் ஓன் ஜோன். அதுதான் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் வி ரியலி டோன்ட் கம்பேர் வித் அதர் தியேட்டர்ஸ்னால நாங்கள் வந்து புஷ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதில்ல. இந்த லேசர் டெக்னாலஜி இஸ் ஆக்சுவலி நாட் ரிக்வயர்ட் அட் ஆல். இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் வந்து இங்கே படம் பார்க்கும்போது எங்களுக்கு பிரைட்னஸ் இல்லை, ப்ரொஜெக்ஷன் நல்லாலும் சொல்லி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. பட் நாங்கள் எதுக்காக போகிறோன்னா நாங்கள் இந்த ஒரு டெமோ வந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம். பார்த்தம்போது இந்த ட்ரெய்லராக இப்படி இருந்துச்சு, அப்படி பார்க்குற மாதிரி வியப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த படத்தால் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா வந்து இஸ் ப்ரொஜெக்டர் இஸ் காஸ்டிங் நியர்லி வந்து 1.25 crores ப்ளஸ் டாக்ஸஸ். ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கும் போது இந்த ஒரு படத்தினால வர முடியாது. இது வந்து ஒரு வருஷத்தில் கிடச்சினா 2 இயர்ஸில் கிடச்சினோம்னா கண்டிப்பாக கிடையாது. இது வி ஆர் ஆக்சுவலி டூயிங் இட் ஆஃப் பேஷன் அண்ட் ஆடியன்ஸ் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். RGB லேசர் ப்ரொஜெக்டர் பற்றி சொல்லுங்கள். காலங்காலமாக வந்துட்டு ஒரு உள்ள ஒரு ப்ரொஜெக்டுக்குள்ள லேம்ப் எரியும், அது வழியாக வந்து ஃபிலிம் வழியாகவோ ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் சினிமா வந்த பிறகு அதே லேம்ப் தான் வந்து லைட் சோர்ஸாக இருந்துச்சு. இப்போ அந்த லேம்பே கிடையாது அந்த ப்ரொஜெக்டருக்குள்ளே. தெர் வில் பி 3 லேசர் நோட்ஸ். 1 will be red, green and blue. அதுதான் இந்த RGBன்னு சொல்கிறோம். ஸோ அந்த நோட்ஸ் தான் வந்து உங்களுக்கு லைட்டே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். பண்ணுறதுனால
உங்களுக்கு அந்த லைட் லாஸே இருக்காது. லேம்ப் இருக்கும் போது லேம்ப் வந்து ஒரு 1000 hours தான் ஓடும். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ போக போக லேம்ப் டிம் ஆகிட்டே போகும். பை த எண்ட் ஆஃப் 1000 hours ரொம்ப டிம்மாக இருக்கும். அதனால் வந்து படத்தில் வந்து உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. பட் அன்லைக் லேசர் வந்து தே கிவ் அ வாரண்டி ஆஃப் நியர்லி 30,000 hours. கிட்டத்தட்ட வந்து 5 வருஷம் வந்து நமக்கு படம் வந்துட்டு என்ன கிளாரிட்டி இன்றைக்கி பார்க்குறீங்களோ அதே கிளாரிட்டி வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இருக்கும் அதை கேரண்டி பண்ணுறாங்க. பேசிக்காக அவங்க ஒன்று வந்து லேசர் ப்ரொஜெக்டர் செட் பண்ணுறது மாதிரி ஒரு ரிக்குயர்மெண்ட் எக்ஸிபிட்டர்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது அந்த லேசர்லேருந்து வர லைட்டை யாரும் தொடக்கூடாது, தொடவும் முடியாத மாதிரி இருக்கும். தட் இஸ் வந்து அவங்க பால்கனியாக இருக்கட்டும் இல்லை வந்து கீழே ஃப்ரண்ட் ரோஸாக இருக்கட்டும், அந்த லேசரோட லைட் வந்து அந்த ஆடியன்ஸ் நின்னால் அவங்க மேலே படுமா படாதான் படாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செக் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்துட்டு இதை லேசர் இன்ஸ்டலேஷனே வந்து அவங்க ஃபஸ்ட்டு போகிறோம். ஸோ அந்த செக்கில் வந்து நம்ம வந்து வி ஆர் கிளியர். இப்போ தான் 2.2 ரிலீஸ் ஆச்சு, உடனே பொங்கலுக்கு பேட்டை வரப்போகுது. இந்த மாதிரி பேக் டு பேக் பெரிய படங்கள் வர்றதுனால எந்த அளவுக்கு இது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்? பேக் டு பேக் ரஜினி படம் இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து பேக் டு பேக் படம் நல்ல படம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் எல்லா படம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. 2 வீக்ஸ் கேப் வந்து ஒரு பெரிய படத்துக்கு வந்து இருந்தால் வந்து எக்ஸிபிட்டர்ஸுக்கு பெட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சர்க்கார் வந்து சர்க்கார் ரிலீஸ் ஆகி ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ தான் 2.1. ஸோ சர்க்கார் வந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் வந்து அந்த படம் ஓடிடுச்சு. ஸோ எக்ஸிபிட்டர்ஸ் ஆர் ஹாப்பி. ஸோ இப்போ 2.1 பார்த்திங்கன்னா திரும்ப வந்து 21st வரைக்கும் தமிழில் வந்து எதுவும் பெரிய ரிலீஸ் கிடையாது. ஸோ அகைன் யூ ஹேவ் அ 3 வீக் விண்டோ. ஸோ தட் இஸ் வெரி குட் ஃபார் தட் எக்ஸிபிட்டர். பட் இதோட பெரிய இம்பாக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து பொங்கலுக்கு வந்துட்டு பேட்டை அண்ட் விஸ்வாசம் வந்து ஒன்றா ரிலீஸ் ஆகுது, அதுதான் ஒரு எக்ஸிபிட்டருக்கான இம்பாக்ட். ஏன்னா வந்து ரெண்டு படமும் ஒன்றா வரும்போது ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு அகெயின் வந்துட்டு நம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் வியூவிங் வந்து கம்மியாகிடுது. ஸோ கிராஸ் குறையுது. ஸோ ஒரு படம் வந்துட்டு பொங்கலுக்கு வந்து இன்னொரு படம் வந்து ரிபப்ளிக் டேக்கு வந்திருந்தால் எக்ஸிபிட்டர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக நல்லா இருந்திருக்கும், அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒன்றும் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். நார்மலாக மல்டிப்ளெக்ஸில் மட்டும்தான் நல்ல குவாலிட்டி மூவி பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிற மக்கள்கிட்ட இல்லை, இண்டிவிஜுவல் தியேட்டர்ஸ்லேயும் நீங்கள் அந்த குவாலிட்டியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஸ்டெப்பாக இது. இது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? ஸோ மக்கள் வந்து தான் நம்மளை கொண்டு போகணும். ஸோ நம்ம வந்து கொண்டு போக முடியாது. ஸோ பேசிக்காக நம்ம வந்துட்டு நீங்கள் தியேட்டரை வந்து நீங்கள் ரெனோவேட் பண்ணாலே அதோடய ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆக்குபென்சி இன்க்ரீஸ் ஆகுது. இது நாங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ் நாங்கள் பண்ண ரெனோவேஷன்ஸ் எல்லாத்துலேயும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் எங்களோட ரெஸ்பான்ஸ். ஸோ வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸாக நம்மளான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மல்டிப்ளெக்ஸ் அவங்க சைடில் பண்ணுறாங்க, பட் வந்து வி ஆர் கிவிங் எ ஃபைட் பேக். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளெக்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்கன்ட்டு சொல்லவே முடியாது. சவுத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தியேட்டர்ஸ் வந்து ஜுவல் மாதிரி பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேணும்னா, தமிழ்நாடு ஆடியன்ஸ் மேஜராக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாலில் தான் போய் படம் பார்க்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு படம் பார்க்கணும், சீக்கிரமாக படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் தான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் டிக்கெட் ப்ரைஸிங்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு மல்டிப்ளெக்ஸோட வந்துட்டு சிங்கிள் ஸ்க்ரீன்ஸை வந்து ஆனால் ரெகுலர் டே வந்துட்டு டிக்கெட் ப்ரைஸ் ஆல்வேஸ் லெஸ். ஸோ அண்ட் எஃப்என்பியும் பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸோட உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே கஸ்டமர்ஸ் வந்து தே ஆர் வெரி ஹாப்பி அபவுட் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ். ப்ளஸ் அப்கிரேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால வி ஆர் ஆக்சுவலி ரீடெயிலிங்.